வணக்கம். நான் சித்தூரிலிருந்து முருகேசன். இந்த ஜோதிட சூட்சுமங்கள் இந்த தலைப்பில் தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்து அடுத்து வரக்கூடிய 11 பாவங்களுக்கும் 11 வீடியோ போடலாம். ஆனாலும் எனக்கே வந்து என்னடா இது, நாம் கூட லேகியம் வைக்கிறோங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. அதனால் அந்த 11 பாவங்களுக்கும் அந்த பாவ அந்த மன்னிக்கணும், பாவ காரகங்கள் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து கிரக காரகங்கள், இந்த கிரக பலத்தை எப்படி சேமிக்கிறது, அதுக்குண்டான வழிவகைகளை மட்டும் நேரடியாக சொல்லி இதுக்கு மங்களம் பாடிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ கடந்த வீடியோவில் வந்து சூரியனை பார்த்தோம். இந்த சூரிய பலத்தை சேமிக்கணும்னா என்ன பண்ணணும், நான் அப்படின்னு கான்வர்சேஷன் ஆரம்பிக்கக்கூடாது ஒன்று. அதே போல் இந்த லீடர்ஷிப்புக்கு அலையக்கூடாது. கால்சியம் அதிகமாக இருக்கிற ஃபுட்டு எடுத்துக்கணும். காலை மாலை நடைபயிற்சி பண்ணணும். அதே போல் இந்த வாஸ்துபடி வீட்டில் வந்து நடுவில் ஏதாவது உரல் பள்ளம் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதை சரி பண்ணிக்கணும். அதே போல் இந்த அப்பா மேலே ரொம்ப டிபெண்ட் ஆகாமல், அப்பா சொத்து அப்பாவுடைய குட்வில் அது மேலே டிபெண்ட் ஆகாமல் கொஞ்சம் சொந்த காலில் நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இதெல்லாம் செய்யும்போது சூரிய பலம் சேமிக்கப்படும். அடுத்தது வந்து சந்திரபலம். இந்த சந்திரபலத்தை நீங்கள் வந்து சேமிக்கணும்னா, இப்போ வீட்டில் ஓவர் ஹெட் டேங்க் இருக்குது, நீங்கள் யங் அண்ட் எனர்ஜெட்டிக், மாதத்தில் ஒரு நாள் உள்ளே இறங்கி நீங்கள் க்ளீன் பண்ணலாம். இல்லை சம்பு இருக்குது கீழே, அதை வந்து சுத்தம் பண்ணலாம். இந்த வீட்டுக்கு கேன் வாட்டர் வருது, அந்த கேனை தூக்கிட்டு வந்து சமையல் ரூமில் கொடுக்கலாம். இப்படி தண்ணிக்கு சம்மந்தப்பட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும். அதே போல் உங்களுடைய என்விரான்மெண்ட்டில் இந்த தூசு எண்ணெய் புகை முக்கியமாக, அதே போல் இந்த பீத்த செடிகள்லாம் இருக்கும், பயிர் தெரியாத செடிகள் அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து அலர்ஜி, இதை செய்யணும். அதே போல் அம்மா, எல்லா விஷயத்துக்கும் அம்மா மேலே டிபெண்ட் ஆகாமல் முடிஞ்ச வரைக்கும் அம்மாவுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அடுத்தது வந்து இந்த மனம், சந்திரன் தான் வந்து மனோகாரகன். மனசு வந்து எல்லாருக்கும் சஞ்சலமாகவே இருக்கும் பொதுவாகவே. இதெல்லாம் கொய்யால அந்த சந்திரனோட ராகு கேது சனி இந்த மாதிரி ஏதாவது சேர்ந்து போச்சுன்னு வைங்க, ரொம்ப இம்சை. இந்த சந்திரன் செவ்வாயெல்லாம் சேர்ந்துட்டா மென்டலே ஆயிரும். அந்த மாதிரி பைத்தியகாரத்தனமாக ஏதாவது பண்ணி ஒர்க் அவுட்டோடு ஆகும் சிலருக்கு. அந்த சந்திர செவ்வாய் சுபகிரகங்களாக இருந்தால் ஒர்க் அவுட் கூட ஆகும், அது வேறு கதை. ஆனால் அதில் யாரோ ஒரு பாவியாக இருந்தால் பைத்தியக்கார பட்டம் கூட கிடைக்கும். இப்போ அந்த மாதிரி உள்ளவர்கள் ஊஞ்சல் ஆடலாம். பௌர்ணமி தினத்தன்று மூணு டின்னர் சாப்பிடலாம், அக்வேரியம் வச்சுக்கலாம். இதெல்லாம் செய்யும்போது அந்த சந்திரனுடைய பலம் சேகரிக்கப்படும். அதே போல் இந்த திடீர் பயணங்கள், திடீர் முடிவுகள் இதெல்லாம் கூடாது. ஒரு ரெண்டே கால நாள் தள்ளி போடுங்க. அது அடுத்தது வந்து செவ்வாய். செவ்வாய் பலத்தை வந்து சேகரிக்கணும்னா, அதாவது உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பல்பு வாங்கியிருந்து செவ்வாய் பலத்தை சேகரிக்க வேண்டும் என்றால், முதல்ல வந்து இந்த மண்ணாசையை விட்டுறணும். மண்ணாசையை விட்டுறணும். அதே போல் இந்த எலக்ட்ரானிக்ஸ், இந்த எலக்ட்ரானிக்ஸ் விஷயத்தில் கிஃப்டாக வர்றது, பரிசாக கிடைக்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அதே போல் இந்த சகோதர வர்க்கத்தில் இவங்களால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை விட்டு கொடுத்துடணும். இப்போ அண்ணன் வந்து தம்பி இதை வாட்சி கட்டிக்க அப்படின்னா இல்லைண்ணே வேணான்னு அப்படி. அதே போல் இந்த சமைக்க கற்றுக்கலாம். சமைக்க கற்றுக்கும்போது நிறைய சொதப்புவோம், நாலு பேர் காரி துப்புவோம், அதெல்லாம் வந்து ஒரு பரிகாரம். முக்கியமாக நான்வெஜ் சமைக்க கற்றுக்குங்க.
அடுத்தது இஃப் யூ ஆர் யங் அண்ட் எனர்ஜெட்டிக் ஹேல் அண்ட் ஹெல்த்தி நீங்கள் வந்து ரத்த தானம் பண்ணலாம். அதே போல் இந்த செம்பு பாத்திரங்கள், இந்த செம்பு பாத்திரங்கள்லாம் வந்து ஃப்ரீயாக ஆக்செப்ட் பண்ணப்படாது. அடுத்தது வந்து ராகு, இந்த ராகு பலத்தை சேகரிக்க வேண்டும் என்றால் இது முக்கியமாக வந்து இந்த ராகுக்கு இது கெட்டவன்லாம் வந்து என்னென்னா சங்கியாக இருப்பான். இவனுங்களுக்கு வந்து பிற மதத்தை சேர்ந்தவர்கள் என்றாலே ஒரு விதமான அலர்ஜி இருக்கும். ஆக்சுவலாக அவங்கனால இவனுக்கு கெட்டது நடக்கணும், நடந்தும் இருக்கலாம், அது இவன் தலையெழுத்து, அதுக்கு அவன் என்ன பண்ண முடியும். இப்போ ஒரு முஸ்லீம் நண்பர் இருக்கிறார், அவர் வந்து 99 பேருக்கு நன்மையை செய்கிறார், சங்கி ஒருத்தனுக்கு மட்டும் கெட்டதை செய்கிறார். அப்போ அந்த முஸ்லீம் நண்பருடைய கேரக்டர் கெட்டதுன்னு அர்த்தமா? இல்லை, இவன் தலையெழுத்து கெட்டு கிடக்குன்னு அர்த்தம். அதே போல் சில பன்னாட பரதேசிங்க இருக்கும், இப்போ தாய்மொழி பற்று தேவைதான், அதுக்காக வெறி இருக்கக்கூடாது, பிற மொழிகளை வெறுக்கப்படாது. இந்த ராகேது சரியில்லாத பக்கியெல்லாம் இப்படி தான் அலைஞ்சிக்கிட்டு கிடக்கும். இந்த நாம் தமிழர் தொம்பிங்க இவங்கெல்லாம் வந்து ராகேது கெட்ட கேஸ் தான். இவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது பெரிய சப்ஜெக்ட். அது இந்த பாம்பு மாதிரி மோதிரம் விற்பான், அது வாங்கி போட்டுக்கலாம். இல்லை ஒரே மோதிரத்தில் இந்த வைடூரியம் கோமேதகம் இரண்டு கற்களை வைத்து மோதிரம் அணியலாம். அதே போல் இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர், மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றலாம். அதே போல் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் சர்ச்சைக்கு போகிறது, ஒரு 15 நிமிஷம் உக்காந்துட்டு வர்றது, வெள்ளிக்கிழமான ஒரு தர்காவுக்கு போய் வர்றது, இதெல்லாம் செய்யணும். அதே போல் இந்த பரமபதம் விளையாடலாம், வீட்டு உறுப்பினர்களையே உக்காந்துக்கிட்டு சீட்டு விளையாடலாம், காசு வச்சு கூட விளையாடலாம், காசு வெளியாளுக்கு போகாது. இது இப்படியெல்லாம் செய்யும்போது அந்த ராகுகேதுனுடைய எஃபெக்ட் குறையும். அடுத்தது குரு, இந்த குரு பலத்தை சேமிக்க வேண்டும் என்றால் கையில் வந்து லிக்விட் கேஷ் வச்சுக்கப்படாது, கோல்டு டச் பண்ணப்படாது, சும்மாவே அவனை தெரியும் இவனை தெரியும் அப்படின்னு பம்மாத்து பண்ணக்கூடாது. உண்மையிலேயே தெரிஞ்சிருந்தாலும் அந்த இன்ஃப்ளூயன்ஸை வெட்டியாக உபயோகிக்கப்படாது. அடுத்தது வந்து இந்த கோவில் குளம், இந்த மாதிரி விஷயத்தில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறோம். இது எதுவும் நடக்குது இல்லையா, பஜனை மண்டலி, கோயில் புனரமைப்பு குழு, இந்த மாதிரி கருமத்திலலாம் சிக்கிறாமல் கொஞ்சம் விலகியே இருக்கிறது நல்லது. முக்கியமாக வாத்தியார் வேலை பண்ணப்படாது. இதெல்லாம் பண்ணும்போது அந்த குரு பலம் என்பது சேமிக்கப்படும். அடுத்தது வந்து சனி, சனியினுடைய பலத்தை சேமிக்க வேண்டும் என்றால் நீங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு அடிமையாக இருக்கணும், அப்போ அந்த சனி பலம் என்பது சேமிக்கப்படும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் பேர குழந்தையோ இல்லை உங்கள் குழந்தையோ இருக்குன்னா ஒரு மணி நேரம் அது சொல்கிறதெல்லாம் செய்துக்கிட்டு கிடக்கிறது, அப்போ அந்த தோஷம் குறையும். அதே போல் இல்லை கிரீஸ் கரை ஆயில் கரை இதெல்லாம் படுறாப்புல வீட்டில் உள்ள பழைய டைப்ரைட்டரோ இல்லை சைக்கிளோ வண்டியோ எதையோ ஒன்று தொடச்சி எண்ணெய் போடுறது கிரீஸ் போடுறது இப்படி செய்யலாம், அந்த எஃபெக்ட் குறையும். முக்கியமாக வந்து கக்கூஸ் கழுவலாம், அப்போ அந்த சனி தோஷம் குறையும். அதே போல் இந்த தங்க நகைகளை அவாய்ட் பண்ணிட்டு ஸ்டீல் ஆர்னமெண்ட்ஸ் உபயோகிக்கலாம். அதே போல் இப்போ வந்து நம்ம இந்து மதத்தில் 30 முக்கோடி தேவர்கள் இருக்காங்க, அவர்களையெல்லாம் சற்றே தள்ளியிடும் பிள்ளாய் அப்படின்ட்டு உங்கள் குலதெய்வத்தை போய் வணங்கலாம். இதெல்லாம் செய்யும்போது அந்த சனி தோஷம் குறையும். அடுத்தது வந்து புதன், இந்த புதனுடைய பலத்தை சேமிப்பது எப்படி அப்படின்னா, நான் பேசும்போது உபகதை, ஓமேயம், ஓமானம், சொந்த கதை இதெல்லாம் சொல்லிக்கிட்டு வருவேன். அப்படியெல்லாம் சொல்லப்படாது, பாயிண்ட் டு பாயிண்ட் பேசணும். அதே போல் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை தெரிஞ்சிக்கப்படாது, உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தில் தலையிடப்படாது. அதே போல்
உங்கள் உயரத்துக்கு ஏற்ற எடையை மெயின்டைன் பண்ணணும். அடுத்தது வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளம். ஸ்கின் ப்ராப்ளம் வரதுக்கு 1008 காரணம் இருக்கு. நீங்கள் கூகுள் பண்ணாலே தெரியும். அந்த காரணங்களுக்கு உங்கள் வாழ்வில் இடமில்லாமல் செய்து கொள்ள வேண்டும். அடுத்தது வந்து பெண்களுக்கு அண்டம் தொடர்பாகவும் ஆண்களுக்கு இந்த டெஸ்டிகல்ஸ் தொடர்பாகவும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்குண்டான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு ஆண்கள் வந்து இந்த பிராண்டட் இன்னர் வேற உபயோகிக்கலாம். பெண்கள் ஏதாவது சின்ன இந்த என்ன சொல்கிறது மென்சுரல் சைக்கிளில் சின்ன பிரச்சனை இருந்தாலும் உடனே கைனகாலஜிஸ்ட்டை போய் கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே போல் இந்த கேலண்டர் பைத்தியம், சிலருக்கு வந்து கேலண்டர் பைத்தியம் இருக்கும். அதே இந்த டிசம்பர் மாதத்தில் எவன் கேலண்டர் கொடுத்தாலும் வாங்கிடுவான். ஏன்பா இன்னொன்று கிடைக்காதான்னு கேட்பான். அதெல்லாம் விட்டுருங்க. அதே போல் டைரி பைத்தியம் இதெல்லாம் விட்டுருங்க. அதே போல் சிலர் வந்து இந்த மருந்து மாத்திரெல்லாம் கூட ஓசி எதிர்பார்ப்பான். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து புதபலம் சேகரிக்கப்படும். அடுத்தது வந்து கேது. கேதுவினுடைய பலத்தை நீங்கள் சேமிக்கணும்னா, கேது நல்லா இருந்தால் கூட சரி, ஜாதகத்தில் காலையில் 1 மணி நேரம் மாலையில் 1 மணி நேரம் காவி உடை அணிந்து ஒரு துளசி மாலை, அந்த மாலையில் வந்து ஒரு சின்ன விநாயகர் டாலர் போட்டுக்கிட்டு ஒரு சன்னியாசி எப்படி இருப்பானோ அதை போல் இருக்கிறது. அப்போ அந்த எஃபெக்ட் குறையும். அதே போல் உங்களுக்கு பிரச்சனைன்னு வந்துட்டா, அதாவது பிரச்சனையில் ரெண்டு இருக்குது, லாஜிக்காக வர பிரச்சனை. நேற்று ஒருத்தனை பஜாரில் பார்த்து பல்லுன்னு ஒன்று விட்டுருப்போம், அவன் 4 பேரை கூப்பிட்டு வந்தான்னா அது லாஜிக் இருக்கிற பிரச்சனை. சம்மந்தம் இல்லாமல் ஏன்டா 2 காலில் செருப்பு போட்டிருக்குன்னு ஒருத்தன் நம்ம அடிக்கிறான்னு வைங்க, அது லாஜிக் இல்லாத பிரச்சனை. அப்படி லாஜிக் இல்லாத பிரச்சனை வரும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு, ஆஸ்பத்திரி, சுடுகாடு, இந்த கேம்பஸை ஒட்டினாப்பில் டீ கடை டிஃபன் கடைலாம் இருக்கான், அந்த மாதிரி டீ கடையில் போய் ஒரு டீ சாப்பிடுங்க. டிஃபன் டைமாக இருந்தால் டிஃபன் சாப்பிடுங்க, அந்த தோஷம் குறையும். அடுத்தது வந்து சுக்கரகாரகம். இது ரொம்ப முக்கியம். இந்த சுக்கரகாரகம் இதை வந்து சேமிக்கணும்னா முக்கியமான ஒரு பரிகாரம் வந்து எளிய வாழ்க்கை. இந்த ஃபர்னிச்சர்ஸு, இந்த டைம் பாஸு, டிவி சீரியலு, இசை, நடனம், நாட்டியம், பார்ட்டி, ஃபங்க்ஷன், இந்த மாதிரி கருமத்தெல்லாம் விட்டு விலகி இருங்க. அந்த தோஷம் குறையும். குறைவாக தூங்குங்க, குறைவாக சாப்பிடுங்க, அது நல்லது. இது இதோட வந்து இந்த ஜோதிட சூட்சுமங்கள் அப்படிங்கிற வீடியோ தொடர் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.